வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். உங்க பேர் உங்க ஊர்ண்ணா? ராமன், கடம்பூர். கடம்பூர். சோ இப்ப பாத்தீங்கன்னா மகேந்திரா 595D டர்போ இன்ஜினோட வச்சிருக்கீங்கண்ணா. இப்ப இந்த டிராக்டர் எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்கண்ணா? 2014 2014 2014 பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் வச்சிருக்கீங்க. நான் இப்போ மகேந்திரில் பூமி புத்திரா இருக்குது, சர்பஞ்ச் இருக்கு. ஆமாம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னா? வித்தியாசம் என்னன்னா இது கொஞ்சம் கிரிப்பு, அது ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடுன்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ பூமி புத்திரான்றது ஒரு நார்மலு. சர்பஞ்சு? சர்பஞ்சாக தான் கொஞ்சம் ஸ்பீடு தான் பண்ண மாதிரி. ஓகேண்ணா. மற்றபடி இப்போ ஸ்டேரிங்லாம் நார்மலாக பவர் ஸ்டேரிங்களா? இது பவர் ஸ்டேரிங். பவர் ஸ்டேரிங் தான் சாதாரணம் இருக்கு. ஓகேண்ணா. ஓகே. அதே மாதிரி இப்போ கியர் பாக்ஸ் போகும்போது எத்தனை ஃபார்வர்டு கொடுத்துறாங்க, எத்தனை ரிவர்ஸ் கொடுத்துறாங்கண்ணா? ஃபார்வர்டு ரிவர்ஸ் அதெல்லாம் எங்கே தெரியல நமக்கு. தெரியல. வீட்டோ வந்து ரிவர்ஸ் இருக்குது, ஃபார்வர்டு இருக்குது. ஓகேண்ணா. இப்போ டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது இதுனா டயர் நாலு 14 டயர் சைஸு. ஓகேண்ணா. 14 டயர் சைஸ் கரெக்டாக இருக்குங்களா வண்டிக்கு? வண்டிக்கு 14. ஓகேண்ணா. இப்போ ஒன் டைம் இப்போ சர்வீஸ்லாம் பண்ணால் எவ்வளோ நான் செலவாகணும் அந்த வண்டிக்கு? நான் ஆயில் சர்வீஸு. ஆயில் சர்வீஸ்னு பார்த்தாலே வந்து ஒரு 8 ரூபா கணக்கு வந்துடும். 8000 ரூபா? ஆமாம். 5000 ரூபா டீசல் இது ஆயிடுது ஆயில். இப்போ இதே ஹைட்ராலிக் ஆயிலெலாம் கைட்டி மாற்றோம்னா அது 40 லிட்டர் ஆச்சு. 40 லிட்டர் அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அது அப்படியே கணக்கு போடணும். 300 ரூபா லிட்டர்னா கூட 12000 ரூபா அதுக்கு. ஓகேண்ணா. இப்போ மகேந்திரா வண்டி வச்சுருக்கீங்கண்ணா, இந்த வண்டி தான் எடுக்கணும் ஆசைப்படுறது காரணம்னா இந்த வண்டி ஏன் எடுத்தீங்க? இந்த வண்டி என்னென்னா மெயினாக உழவுக்கு தான். ஒய்வுக்கு? ஆமாம். ஓகே. இப்போ ஒய்வுக்குன்னு சொல்லும்போது இப்போ ரொட்டவேட்டர்லாம் எத்தனை பிளேட் தான் போட்டு யூஸ் பண்ணிக்கிங்க இந்த வண்டிக்கு? 42. 42 பிளேடு. ஓகே. இப்போ 42 பிளேடு போட்டு யூஸ் பண்ணும்போதுலாம் பிடி வரப்பியம்லாம் எவ்வளோ வைப்பீங்க? பிடி வரப்பினா நார்மலாக நாங்கள் 14 லேருந்து 16 தான். 14 to 16 தான். ஓகேண்ணா. இப்போ அதுக்கெல்லாம் எவ்வளோ மைலேஜ் தரும்? அதுக்கெல்லாம் அதான் எப்படி பார்த்தாலும் ஒரு மணிக்கு 4 லிட்டரு. ஒரு மணிக்கு 4 லிட்டரு. ஓகேண்ணா. மற்றபடி கொக்கி கிளப்பெல்லாம் யூஸ் பண்ணதுங்களா? அதுக்கு 4.5 கூட வரும். 4.5 3.5 அதுக்கு 4 கணக்கு போடும் கொய் கலப்பு. ஓகேண்ணா. இதுக்கு 3.5 வரும். ஓகேண்ணா. இப்போ கரும்பு ரோடுக்கு எந்த வண்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரும்பு வண்டி எந்த வண்டி நல்லா இருக்குன்னு நாம் என்ன சொல்கிறது? பெரும்பாலும் இப்போ மகேந்திரா தான் நான் எனக்கு பிடிச்சது. மகேந்திரா தான். ஆமாம். ஓகேண்ணா. இப்போ அதிகபட்சம் எத்தனை டன் வரைக்கும் நீங்கள் இழுத்துட்டு வருவீங்க? அது 15 டன். அதிகபட்சம் 15 டன்னா? ஆனால் பெரிய டிப்பர் தான் இல்லை. ஆமாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 15 டன்னு இழுத்துருன்னு சொன்னீங்கன்னா? ஆமாம். ஓகே. எவ்வளோ ஸ்பீட் வரும் ரோட்டில்? ஸ்பீடில் நார்மல் 10 தான் 12 தான் 15 தான். 10 தான் 12 தான் 15 தான். ஓகே. நான் இப்போ ரோட்டில் இப்போ மைலேஜ்னு பார்க்கும்போது எவ்வளோ தருது லோடில் வரும்போது? லோடுன்னு பிற்பாடு லோடில் வரும்போது 1 லிட்டருக்கு 3 கிலோமீட்ரு. 3 கிலோமீட்ரு போகும். ஆமாம். எம்டியில் அப்படியே 6 போகும், 5 போகும். எம்டியில் 6 தான், 5 மேலே தான், 7 வரைக்கும் போகும். ஓகேண்ணா. இது 50 HP? ஆமாம், 5. ஓகேண்ணா. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி நிற்கிதுண்ணா. ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி நாங்கள் வருவோண்ணா? ஒரு நாளைக்கு 170 வண்டி. 170 வண்டி. நீங்கள் என்னென்ன வண்டிலாம் இது வரைக்கும் ஓட்டிருக்கீங்க? எத்தனை வருஷமாக அந்த டிரைவர் தொழிலில் இருக்கீங்க? நான் டிரைவர் தொழில்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 77லேருந்து கணக்கு. 77லேருந்து 77. 43 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு இருக்கீங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த 43 வருஷமாக என்னென்ன வண்டிலாம் நீங்கள் ஓட்டிருக்கீங்க? 90% இந்த நம்ம லேட்டஸ்டில் எல்லாம் ஓட்டிருக்கோம், வேர்ல்டில் கிடையாது. ஓகே. லேட்டஸ்ட்ல பா, என்ன வண்டி இப்ப மகேந்திரா ஓட்டிருக்கீங்க? மத்த தவிர்த்து மகேந்திரா HMT 65 இப்போ இருக்கு. என்னென்ன ஐட்டம் இருக்குதோ எல்லாம் சொன்னாலுங்க. ஓகே. இப்ப நீங்க ஃபியூச்சர்ல ஒரு வண்டி எடுக்கணும்னா எந்த வண்டி எடுப்பீங்க? நான் எனக்கு இது அனுபவத்துல இந்த மகேந்திரா தான் எடுப்பீங்க. சரி. ஓகேண்ணா. ஓகேண்ணா சார். ஓகேண்ணா. நன்றிண்ணா.